ஏ சின்ன, நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. எப்ப மணி? போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி ஏற மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்தினா நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய் கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாப்போம். முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன, அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய, கையில செருப்பு வச்சுட்டா வேலை ஏக்குறது? அருமையான ஐடியா, இதுக்குள்ள வைக்க வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. விருந்தையோட வரவங்க உள்ள விடாது, சோத்துக்கு நட்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வர்றாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரரு பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரரேதான். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவர் இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர், ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர், ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாதான இருக்க. ராமு பிரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வந்திக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் குடுத்துட்டீங்கன்னா சட்டு சாப்பிட போறோம்ல. இல்லங்க, அட குடியா. பேரு செருப்பு? சின்ன. பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. அக்கா கும்பிடுங்க, கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. பிடிக்கலாம், பிடிக்கலாம், பிடிக்கலாம். அந்த அளவு விட பிடிக்கலாம். உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்களகாரியம் நடக்கிற வீட்டுல இப்ப
இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். எங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போக விட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லீங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்ன ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுன்னா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா, நான் என்ன லட்டு களையறேனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாம் எந்திரிக்கிறோம். பஞ்சி அவமதிச்சு சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வரேன். பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சு. எங்க வீட்டு செருப்பு இருக்கு? அது பிஞ்சு. ஏத்துங்கயா, ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடியுது இல்ல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ, என்ன செய்ய போறேன்? கட்டையில போக, கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சிலவர் வாக்கு பழிச்சிருது.